இன்றைக்கு தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பிறந்த நாள். 1867 தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுநாயக்கன்பட்டி என்கிற ஒரு சிற்றூரில் பிறந்த சங்கரதாஸ் சுவாமிகள் தன்னுடைய இடையறாத நாடக பணியினுடைய நிறைவை புதுச்சேரியிலே தான் முடித்து கொண்டார் என்பது ஒரு நாடக கலைஞர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய மிக இன்றியமையாத ஒரு செய்தி. சங்கரதாஸ் சுவாமிகளுடைய தொண்டை நாம் பல விதத்தில் விதந்து பேச முடியும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கூத்துக்கலை மரபில் இருந்து நாடகக்கலை மரபை உருவாக்கி தந்த பெருமை சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு தான் சேரும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ் நாடக அரங்கின் ஒரு புதிய பாணியை இவர் உருவாக்கினார். அந்த காலத்துல எல்லாம் கூத்து நடக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மூடி இருக்கும் அல்லது ஒரு பக்கம் தடுக்கப்பட்டிருக்கும், மூன்று பக்கமும் பார்வையாளர்கள் இருந்து அந்த நிகழ்ச்சியை பார்ப்பார். அப்படிப்பட்ட வடிவத்தில் இருந்து மாற்றி இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய புரொசீனியம் தியேட்டர் என்று சொல்லக்கூடிய மூன்று பக்கம் மூடி ஒரு பக்கம் திறந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பக்க பார்வையாளர் அரங்கை உருவாக்கிய பெருமை சங்கரதாஸ் சுவாமிகளே சார். அது மட்டுமல்லாமல், இந்த 19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலம் முதலே தெலுங்கு கீர்த்தனைகள் தான் மேடைகளிலே அதிகம் கோலோச்சி கொண்டிருந்த காலத்தில் தமிழ் இசைப்பாடல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் இசைப்பாடல்களை இயற்றி தமிழ் இசையும் தமிழ் இசை பண்களையும் தமிழ் கீர்த்தனைகளையும் உருவாக்கி அதற்கு புது வாழ்வு தந்த பெருமை சங்கரதாஸ் சுவாமிகளே சார். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடகங்களை அவர் இயற்றியிருக்கிறார். 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலும் சரி, 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலங்களிலும் சரி, சங்கரதாசருடைய நாடகங்களை பாடாத நாடக கலைஞர்கள் யாருமே இருக்க மாட்டார். அவருடைய மேடை பங்களிப்பு என்பது எழுத்தோடு நிற்கவில்லை. அவர் ஒரு மிக சிறந்த நாடக கலைஞர். அவர் ராவணன் வேடம் தரித்தாலோ அல்லது இரணியன் வேடம் தரித்தாலோ, ராவணன் வேடம் தரித்தாலோ, சனீஸ்வரன் வேடம் தரித்தாலோ, மக்கள் பார்த்து வீதி அடைகிற அளவுக்கு அந்த தோற்றமும் அவருடைய குரல் கம்பீரமும் இருக்கும். நடிப்பதற்கு முழுக்கு போட்டதற்கே அதுதான் மிக முக்கிய காரணம். ஒருமுறை அவர் சனீஸ்வரன் வேடம் தரித்து நாடகத்தில் நடித்து முடித்துவிட்டு தன்னுடைய ஒப்பனையை கலைப்பதற்காக ஒரு ஏரிக்கரைக்கு போகிறார். அந்த ஏரிக்கரையில் எதிர்பாராமல் சந்தித்த ஒரு பெண் இவருடைய தோற்ற பொலிவையும் அந்த கம்பீரத்தையும் பார்த்து பயந்து மயங்கி கீழே விழுந்து அந்த கணத்திலே இறந்து போகிறார். வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் இவருடைய ஒப்படையை பார்த்துவிட்டு கருக்கலைந்து துன்புற்ற நிகழ்வெல்லாம் நடந்தது. இதையெல்லாம் பார்த்த பிறகு சங்கரதாசர் முடிவு செய்தார், இனி மேடையிலே நான் வேடம் போடுவதில்லை என்று முடிவு செய்துவிட்டு அன்றைக்கு ஒரு தேச சஞ்சாரியாக புறப்பட்டவர் தான். அதுக்கு பிறகுதான் அவருக்கு சுவாமிகள் என்ற பேருந்து. ஒரு சுவாமிகளாக, தேசாந்திரியாக, ஆன்மீக நாட்டமுடையவராக அவர் தொடர்ந்து பயணம் செய்து பிறகு மனம் மாறி நாடக கலைக்கு மீண்டும் வந்தார். அவர் பயின்ற அந்த பழனி தண்டபாணி பிள்ளை என்கிற அந்த குருவும் சரி, அவரோடு பயின்ற பிற மாணவர்களும் சரி, தமிழ் நாடக உலகில் தமிழ் இசை உலகில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்தவர்கள் பலராக இருக்கிறார். கடைசி காலத்தில் புதுச்சேரிக்கு அவர் வந்து அவர் உடல்நலக் குறைவாக விழுப்புரத்தில் இருந்தபோது அவருடைய மருத்துவ சிகிச்சைக்காக புதுச்சேரிக்கு வந்து அவருடைய கடைசி காலத்தில் புதுச்சேரியிலே தான் தங்கியிருந்தார். புதுச்சேரியிலே தான் அவருடைய பூத உடலை நேத்து புகழ் உடலை அவர் பெற்றார்.
அவருடைய நினைவு நாளை அரசு கொண்டாடுகிறது. அது பாராட்டத்தக்கது. ஆனால் அதே சமயம் இவ்வளவு பெரிய தமிழ் இசைக்கு சொந்தக்காரர், தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுகிற மிகச்சிறந்த நாடக மேதை, தமிழ் இசை உலகின் தனி ஆளுமை, தமிழ் மேடைக்கலைக்கு புத்துயிர் தந்தவர், இயல் இசை நாடகம் என்கிற முத்தமிழுக்கும் ஒரு வாழ்வு தந்த அந்த மகான் புதுச்சேரியில் மறைந்த அவருடைய நினைவை போற்றுகிற விதத்தில் ஆண்டுதோறும் அவருக்கு பிறந்த நாள் விழாவையும் அரசு கொண்டாட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். பொதுவாக நாம் மறைந்த மா மேதைகளை கொண்டாடுகிற போது அவருடைய பிறந்த நாளையும் இறந்த நாளையும் நாம் கொண்டாடுகிறோம். சங்கர்தாசருடைய பிறந்த நாளையும் கொண்டாடி தமிழ் நாடக உலகிற்கும் இசை உலகிற்கும் இயல் உலகிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் புதுச்சேரி அரசு என்பதை எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். இந்த நினைவிடத்தில் அந்த கோரிக்கையை முன்மொழிந்து நம்முடைய பொறிஞர் தேவதாஸ் அவர்களும் நம்முடைய மக்கள் போராளி சுகுமாரன் அவர்களும் அறிஞர் தமிழஞ்சன் அவர்களும் டி கோவிந்தராஜ் அவர்களும் இன்னும் பல நண்பர்களும் இங்கே வருகை புரிந்து இந்த பிறந்த நாளை இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு இது அரசு விழாவாக நடக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விழைவு. நன்றி, வணக்கம். புதுவையினுடைய பெருமைகளில் ஒன்றாக நாடக தந்தை தவ திரு சங்கர்தாஸ் சாமிகளுடைய நினைவிடம் அமைந்திருக்கிறது. அவருடைய இறுதி காலங்களிலே அவர் மக்கள் தலைவர் வாசுபாயா அவர்களுடைய இல்லத்திலே இருந்து அவருடைய தாய்மாமன் ஜெயராமன் அவர்களுடைய பராமரிப்பிலே இருந்து வந்தார்கள். அவருடைய இறுதி உடலை மக்கள் தலைவர் சுப்பையா அவர்களுடைய பெருமுயற்சியால் இந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டது. அந்த சங்கர்தாஸ் சுவாமிகளுக்கு ஆண்டுதோறும் நினைவு நாளில் விழா எடுக்கிறார்கள். அது சிறப்பு, பாராட்டத்தக்கது. அதே நேரத்தில் அவருடைய பிறந்த நாளிலும் அரசு விழா எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி வரலாற்று பேரவையும் பாதையார கட்டளையும் மற்ற நண்பர்களோடு சேர்ந்து அரசிடத்திலே எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். சங்கர்தாஸ் சாமிகளுடைய நாடகங்கள் எல்லாம் அற்புதமானவை. அவையெல்லாம் இன்றைக்கும் நாம் அவரை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் மக்களிடத்திலே புராண காலங்களில் இருக்கின்ற கருத்துக்களை நல்ல கருத்துக்களாக எடுத்து சொல்லி அவ்வளவு சிறப்பாக நாடகங்களை ஒரே இரவில் ஒரு நாடகம் எழுதிய வரலாறுலாம் அவரிடத்தில் உண்டு. அவர் மான் பூண்டிய பிள்ளை புதுக்கோட்டை ஆசிரியரிடம் அவர் நாடகங்கள் எழுத கற்றுக்கொண்டார் என்ற செய்திகள் எல்லாம் உண்டு. அவருடைய நாடகங்களிலிருந்து அவ்வை சண்முகம் அவங்கெல்லாம் திரையுலகத்தில் இன்றைக்கி இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆள்லாம் அவர்கிட்ட பயின்றவர்கள். அந்த திரையுலக திரைப்பட நடிகர் சங்கம்லாம் இந்த கட்டடத்துக்கு அந்த காலத்தில் நிதியுதவிலாம் செய்திருக்காங்க. நம்ம புதுவை அரசும் இதில் கவனம் செலுத்தி அடுத்த ஆண்டிலிருந்து பிறந்த நாளையும் எப்படி அனைத்து தலைவர்களுக்கும் அரசு பிறந்த நாளிலும் நினைவு நாளிலும் சிறப்பு செய்கிறதோ அதே போன்று தவ திரு சங்கர்தாஸ் சுவாமிகளுக்கும் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய அவாவினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாடக உலகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற தவ திரு சங்கர்தாஸ் சுவாமிகள் அவர்களுடைய 153வது பிறந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிற இனிய நண்பர் ராதே அறக்கட்டளையுடைய நிறுவனர் பொறிஞர் தேவதாஸ் அவர்களுக்கும் வரலாற்று பேரவையினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய சுகுமாரன் அவர்களுக்கும் மிக சிறப்பாக சங்கர்தாஸ் சுவாமிகளை பற்றி ஒரு நினைவுரை நிகழ்த்திய பேராசிரியர் இளங்கு அவர்களுக்கும் பேசிருக்கிற அருமைக்குரிய தமிழறிஞர் தமிழ்நஞ்சன் அவர்களுக்கும் பதிவு செய்திருக்கின்ற அருமை சகோதரி சுகன்யா அவர்களுக்கும் நன்றி. இந்த புதுச்சேரிக்கு எத்தனையோ பெருமைகள் இருந்தாலும் கூட தமிழ் இலக்கிய உலகத்தில் முத்தமிழையும் கையில் எடுத்து ஒரு நாடக தந்தையாக எல்லோரும் பேசியது போல் இன்றைக்கு நாடக உலகம் என்றால் சங்கர்தாஸ் சுவாமிகள் தான் எல்லாருக்கும் நினைவு கூறுவார். தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், புராணங்கள், இதிகாசங்களை எல்லாம் நாடகமாக்கி சாதாரண மக்களுக்கு கொடுத்த பெருமை தவ திரு சங்கர்தாஸ் சுவாமிகளை சேரும். ஏன்னா விடுதலை காலத்தில் பார்த்திங்கன்னா நாடகங்கள் மிக இன்றியமையாத ஒரு எழுச்சியை உண்டாக்குச்சு.
தியாகி விஸ்வநாத தாஸ் என்ற ஒரு நாடக தந்தை அப்படித்தான் விடுதலை வேள்விகளை நாடகமாக்கி மக்களிடத்திலே ஒரு சுதந்திர விழிப்புணர்வை எப்படி ஊட்டினாரோ அதே போல சங்கர்தாஸ் சுவாமிகள் அவர்கள் எங்கோ பிறந்தாலும் கூட தமிழகம் முழுக்க அவர்கள் நாடகங்களை இயக்கி நடத்தி மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். இது இன்றைக்கு எல்லோரும் குறிப்பிட்டதை போல தமிழ் திரையுலகம் மறக்க முடியாத பல நடிகர்களை உருவாக்கியிருக்கிறது என்று சொன்னால் அவர்களெல்லாம் திரு சங்கர்தாஸ் சுவாமிகள் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள். ஒரு நல்ல குருவிடம் உருவான மாணவன் எப்படி குருவை மெஞ்சுகிற அளவுக்கு அல்லது குருவினுடைய புகழை உயர்த்துகிற அளவுக்கு இருப்பானோ அதே போல அவரால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் எல்லாம் திரையுலகத்திலே அவருடைய பெருமைகளை என்றைக்கும் மறக்காமல் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒவ்வொரு மனிதனுக்கும் நினைவு நாள் கொண்டாடுவது புதுச்சேரியினுடைய மரபாக இருந்தாலும் கூட தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு நாடக உலகமும் புதுச்சேரி அரசும் சேர்த்து செய்கிற அந்த மரியாதையை அவருடைய பிறந்த நாளிலும் கொண்டாட வேண்டும் என்கின்ற எங்கள் விருப்பத்தை மீண்டும் பதிவு செய்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி வரலாற்று பேரவை ராதே அறக்கட்டளை சார்பாக நாடக தந்தை தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளுடைய 153வது பிறந்த நாள் அன்று அவர் விதைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கருவடி குப்பம் சுடுகாட்டில் அமைந்துள்ள நினைவிடத்தில் தமிழ் ஆர்வலர்களும் வரலாற்று ஆர்வலர்களும் ஒன்று கூடி இன்றைக்கு அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கின்றோம். நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் பொறுத்தவரையில் கூத்து என்ற வடிவத்தில் இருந்த அந்த நாடகத்தை செழுமைப்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியவர். நாடகம் வளர்ந்து மேலோங்கி வந்த பின்னால் பாய்ஸ் கம்பெனி ஆரம்பித்து அதில் பல நடிகர்களை உருவாக்கி அந்த நடிகரெல்லாம் திரைப்படத்திற்கு சென்று மிகப்பெரிய திரைப்பட ஆளுமைகளாக உருவாக்க காரணமாக இருந்தவர். தமிழகம் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் அவர் நிறைய நாடகத்திற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார். புதுச்சேரியை பொறுத்தவரையில் அண்டை மாநிலங்களிலிருந்து இங்கு வந்துரு அரவிந்தர் பாரதியார் போன்றவர்களெல்லாம் இங்கு தங்கியிருந்து பல்வேறு பணிகளை செய்த மண் அதனுடைய தொடர்ச்சியாக தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களும் புதுச்சேரிக்கு வந்து தன் இறுதி காலத்தில் இங்கு தங்கியிருந்து மக்கள் தலைவர் பா சுப்பையாவுடைய அரவணைப்பிலே புதுச்சேரிக்கு அவர் இருந்தது என்பது இந்த மண்ணுக்கு பெருமை. அவருடைய நினைவு நாளை புதுச்சேரி அரசும் திரைப்படத்துறையும் ஒன்று கூடி மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு ஆண்டும் அஞ்சலி செலுத்தி அவர் நினைவை போற்றி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவருடைய பிறந்த நாள் என்றும் புதுச்சேரி அரசு விழாவாக அதனை நடத்தி தவிர சக்கரதாஸ் சுவாமியினுடைய நினைவையும் அவருடைய பங்களிப்பையும் நாடகத்திற்கு அவர் ஆற்றிய சேவையையும் போற்றி பாராட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த அமைப்பின் சார்பாக அனைவரும் முன்வைத்திருக்கிறோம். புதுச்சேரி அரசு இதை செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளுடைய புகழ் ஓங்குக, அவர் நினைவை போற்றுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களின் பிறந்த நாள் விழாவை நாம் முதன்முறையாக இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பிறந்த நாள் விழாவை தொடர்ந்து அரசும் புதுச்சேரி அரசும் கொண்டாட வேண்டும் என்கின்ற விருப்பத்தை அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்திருந்து இந்த இன்றைய பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.